Hi friends, welcome. Welcome to Mumbai War Tamilar channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான வெள்ளரிக்காய் பச்சடி. ரொம்ப அருமையா இருக்கும் சாதத்துக்கு. அப்புறம் எங்க வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க பச்சடி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். வெள்ளரிக்காய் பச்சடி வைக்க போகிற வெள்ளரிக்காய் இதுதாங்க. இது வந்து நார்மல் நம்ம கடையில் சின்ன சின்ன கிடைக்கல அந்த வெள்ளரி கிடையாது. இது கறி வைக்கக்கூடிய வெள்ளரி, சாரி குழம்பு வைக்கக்கூடிய வெள்ளரி. ஓகே, இந்த வெள்ளரிக்காயை வந்து நம்ம வந்து சின்ன சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப சின்ன பீசஸாக, ஸ்கொயர் பீசஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். இதை பாருங்க. அப்புறம் இதில் குக்கரில் போட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி இதை வந்து ஒரு விசில் வந்து வைக்கணும். இல்லை உப்பு நம்ம போடணும், உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்து ஒரு விசில் நம்ம வந்து அடுப்பில் வச்சு வேகிக்கிறோம், வேக வைக்கிறோம். ஓகேங்களா, அது வேகட்டும். அப்போ அதில் போடக்கூடிய இந்த கூட்டை நம்ம தயார் பண்ணிடலாம். அதுக்கு என்ன பண்ணுறோன்னா தேங்காய் இருக்குல்ல, தேங்காய் போட்டுக்கிறோம். அது கூட ஒரு ரெண்டு மூணு கறி லீவ்ஸ், அப்புறம் ஒரு மூணு பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். அப்புறம் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா கடுகு சேர்த்துக்கணும். கடுகு சேர்த்துக்கணும். இதை வந்து நம்ம வந்து மிக்சியில் வந்து நல்லா மசி அடிச்சு எடுத்துக்கிறோம் மை மாதிரி. ஓகேங்களா, அப்புறம் இதை இந்த பாருங்க, இந்த வெள்ளரிக்காய் வந்து நல்லா வெந்திருக்குது, நல்லா வெந்திருக்குது வெள்ளரிக்காய். ரொம்ப மசிஞ்சு போகக்கூடாது வெள்ளரிக்காய். அந்த வெந்த வெள்ளரிக்காய் அந்த இது கூட இந்த அரைச்சு வச்சிருக்க அந்த அரைப்பை வந்து நம்ம வந்து சேர்த்துக்கிறோம். சேர்த்து கொஞ்சம் நேரம் சூடு பண்ணிக்கிறோம், கொதிக்கட்டும். உப்பு விருப்பான்னு பார்த்து தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கிறோம். கொஞ்சம் இந்த தேங்காயோட பச்சை வாசனை போற மாதிரி நம்ம வந்து இதை கொதிக்க வச்சுக்கணும். அவ்வளவுதாங்க. அப்புறம் தாளிக்க வேணும். எண்ணெய் இல்லை, சாதாரணமாக நம்ம எப்பவும் போடுற மாதிரி கடுகு கருவேப்பிலை போட்டு காஞ்ச மிளகாய் ஒன்று போட்டுக்கலாம். வந்து நம்ம இந்த அந்த குழம்புல நம்ம வந்து சேர்த்துக்கிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்படி ஆற விடுறோம், இதை வந்து நல்லா ஆற விடுறோம். ஆறுனதுக்கு அப்புறம் இதில் வந்து தயிர் சேர்த்துக்கிறோம். சூடாக இருக்கும்போது சேர்த்துடக்கூடாது, நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் அதில் வந்து தயிர் சேர்த்துக்கிறோம். தயிர் சேர்த்து கலந்தோம்னா சூப்பரான வெள்ளரிக்காய் பச்சடி ரெடி. சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டா அப்படி இருக்கும். தொட்டுக்கிறது ஊறுகாய் இருந்தால் இன்னும் ரொம்ப ரொம்ப சூப்பர். எல்லாரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். அப்புறம் எங்களோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.